Unit number 2, Properties of Matter. In this unit, we have to discuss about elasticity, viscosity, and surface tension. First of all, 2.1, elasticity. In the topic, we will discuss classification of elastic materials, what is stress, what is strain, what is Hooke's law, and what are the three types of strain, elastic limit, what are the three moduli of elasticity, Poisson's ratio, uniform and non-uniform bending. And in 2.2, viscosity, enna discuss panna porom, viscosity, coefficient of viscosity, streamline motion and turbulent motion, what is critical velocity, what is Reynolds number, how can we compare the viscosity of two low viscous liquids, and determination of viscosity of high viscous liquids. And in 2.3, surface tension, enna discuss panna porom, what is surface tension, that is surface tension definition, angle of contact, capillary rise, and expression for surface tension, experiment to determine surface tension. Okay, first we start with elasticity, midship panbu. Elasticity is the property by which a body resists the change in its size or shape when an external force is acting on it and returns to the original state after the removal of the deforming force. Midship panbu na enna? Oru rubber band, oru rubber strip consider pannuvom. அந்த ரப்பர் ஸ்ட்ரிப்போட ஒரு எண்டை ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம், அடுத்த எண்டில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ரப்பர் பேண்ட் எலாங்கேட் ஆகுது. இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் ரப்பர் பேண்ட் தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. த ரப்பர் பேண்ட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ். த ரப்பர் பேண்ட் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ். உருக்குலைவிக்கும் விசை நீக்கப்பட்டவுடன் ரப்பர் துண்டானது தனது பழைய நிலையை அறிந்து விடுகின்றது. அப்படி என்றால் அந்த ரப்பர் துண்டுக்கு மீட்சிப் பண்பு, அதாவது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, த சேஞ்ச் இன் டைமென்ஷன் மேபி இன் லென்த் ஆர் இன் வால்யூம். அந்த பாடியோட லென்த்தில் சேஞ்ச் இருக்கலாம் அல்லது வால்யூமில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகே, நவ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல். மெட்டீரியல் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? ஒன், பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல், அண்ட் டூ, பிளாஸ்டிக் மெட்டீரியல். வாட் இஸ் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் விச் ரெக்கவர் தேர் ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் தி டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஆர் கால்ட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். அதாவது உருக்குலைவிக்கும் விசை புற விசையை நீக்கியவுடன் பொருளானது தனது பழைய நிலையை அடையுமானால் அப்பொருள் எலாஸ்டிக் பொருள், அதாவது மீட்சித்தன்மை கொண்ட பொருள். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள், ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. ரப்பர் பேண்டில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், லெஸ் ஃபோர்ஸ், இந்த ரப்பர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. வென் த ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ்டு, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரப்பர் பேண்ட் தன்னோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு, பழைய நிலை ஸ்டேட், முந்தைய பழைய நிலையை அடைந்து விடுகிறது. அப்படின்னா அது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு எலாஸ்டிக் பொருள். ரைட்டு, பிளாஸ்டிக்னா என்ன? இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள், ஒரு ஜெம் கிளிப் இருக்குது, அந்த கிளிப்பில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் கொடுத்த உடனே பாடி இந்த மாதிரி டிஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணப்பட்டியும் அந்த ஜெம் கிளிப் தன்னோட பழைய நிலையை திரும்ப அடையவில்லை. அப்போ இது என்ன பொருள்? பிளாஸ்டிக் பொருள். So, plastic materials, materials which do not recover their original state even after the removal of the deforming force are called as plastic materials. Okay? Right. Stress. தமிழில் தகைவு என்று சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்னா என்ன? The restoring force or recovering force per unit area is called as stress. விசை பை பரப்பு, அதுதான் ஸ்ட்ரெஸ். தகைவு என்பது வேறொன்றும் இல்லை, விசை பை பரப்பு. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா.
டயக்ராம் பாருங்க. எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன செய்யறோம், ஃபோர்ஸ், a downward force F is applied over this object. Due to this force, the body elongates. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸால இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற அந்த பொருள் தன் நீளத்தில் சற்று விரிவடைகிறது. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F, applied force, and A, area of cross section, குறுக்குவெட்டு பரப்பு. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது தகைவு. சரி, அப்போ தகைவுக்கு அளவு சொல்லுவோமா, யூனிட். ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட், நியூட்டன். ஏரியாக்கு என்ன யூனிட், மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் மேலே போகும்போது n m பவர் -2 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் த யூனிட் ஃபார் ஸ்ட்ரெஸ். What is the dimension? பரிமாண வாய்ப்பாடு என்ன? F க்கு என்னப்பா பரிமாணம், ஃபோர்ஸுக்கு பரிமாணம் என்ன, ML T பவர் மைனஸ் டூ டிவைடட் பை ஏரியாவுக்கு எல் ஸ்கேர். அப்போ என்ன இருக்கு, மேலே ML T பவர் மைனஸ் டூ, கீழே எல் ஸ்கொயர். டிவைட் பண்ணனா என்ன கிடைக்குது, ML பவர் மைனஸ் ஒன் அண்ட் T பவர் மைனஸ் டூ இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெஸ். ஓகே, வாட் இஸ் ஸ்ட்ரெயின், தமிழ திரிபு. திரிபு என்றால் என்ன, த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் டைமென்ஷன் ப்ரொடியூஸ்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷன் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரெயின். திரிபு என்பது என்ன, ஒரு பொருளின் பரிமாணத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் ஆரம்ப பரிமாணத்திற்கும் இடையே உள்ள தகைவு. ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் த ரேஷியோ ஆஃப் Change in dimension to original dimension. இப்போ ஒரு ரப்பர், ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிடுவோமா. நாவ் கன்சிடர் எ ஸ்பாஞ்ச். அந்த ஸ்பாஞ்சில் 6 சைட்ஸ் இருக்குங்களா, அந்த 6 சைட்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஸ்பாஞ்ச் என்ன செய்யும், கம்ப்ரஸ் ஆகும், சுருங்கும். இப்போ யோசிச்சுப்பாரு, அந்த ஸ்பாஞ்சுக்கு ஆரம்பத்தில் ஒரு பருமன் இருந்துச்சு, வால்யூம் பருமன், கனஅளவு. ஆரம்பத்தில் ஒரு கன அளவு இருந்துச்சு, அடுத்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணோடனே அதன் கன அளவு குறைஞ்சிச்சு. இப்போ அந்த ஸ்பாஞ்சோட சேஞ்ச் இன் வால்யூம் மேலே போட்டுக்கிறோம், ஒரிஜினல் வால்யூம் கீழே போட்டுக்கிறோம், ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குது, அந்த ஸ்பாஞ்சில் என்ன ஸ்ட்ரெயின் உண்டாச்சு, என்ன திரிபு உண்டாச்சு கிடைக்குது. அப்போ திரிபு என்பது என்னது, ஒரு பொருளின் பரிமாணத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் ஆரம்ப பரிமாணத்திற்கும் இடையே உள்ள தகைவு. ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் த ரேஷியோ பிட்வீன் சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகே, வாட் இஸ் த யூனிட் ஃபார் ஸ்ட்ரெயின், இட் ஹஸ் நோ யூனிட். ஏன், ஸ்ட்ரெயின் சேம் குவான்டிட்டியோட டிவிஷன், டைமென்ஷன் வால்யூம் லென்த். ஸோ ரெண்டு சேம் குவான்டிட்டியோட டிவிஷனாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெயினுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. ஓகே, வாட் இஸ் எலாஸ்டிக் லிமிட், தமிழில் மிச்சி எல்லை. த மேக்சிமம் வேல்யூ ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் அப் டு விச் த பாடி ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் எலாஸ்டிக் லிமிட். அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிடுவோமா, ரப்பர் ஸ்ட்ரிப், ஒரு எண்டை ஃபிக்ஸனாக வச்சுக்கிறேன், அடுத்த எண்டில் ஒரு லெஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் ரப்பர் பேண்ட் தான் அந்த பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணி பார்க்குறேன், ரப்பர் பேண்ட் பழைய நிலைமைக்கு வருது. நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்ளை பண்ணேன்னா ரப்பர் பேண்ட் தனது பழைய நிலைமைக்கு வராது. அதாவது நம்ம சிம்பிளாக சொல்கிறதுன்னா ரப்பர் பேண்ட் தொய்வடைந்து விட்டது என்று சொல்கிறோம். அப்போ என்ன செய்யலை, ரப்பர் பேண்ட் தனது பழைய நிலைக்கு திரும்ப வரவில்லை. அப்போ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன இருக்குப்பா, ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பாடி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்து பிளாஸ்டிக் பொருளாக மாறிடுது. அதாவது தனது பழைய நிலையை திரும்ப அடையவில்லை என்பது தெரிகிறது. ரைட்டா, ஓகே. இப்போ நம்ம இந்த யூனிட்ல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்,
எலாஸ்டிசிட்டினா என்னன்னு பார்த்தோம், எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தோம், வாட் இஸ் ஸ்ட்ரெயின், வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் வாட் இஸ் எலாஸ்டிக் லிமிட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த குவஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரணும். வாட் இஸ் எலாஸ்டிசிட்டி, வாட் ஆர் த பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், வாட் ஆர் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரெயின், வாட் இஸ் எலாஸ்டிக் லிமிட். இந்த குவஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.